சிதம்பரம் சிவவாக்கியர் பாடல் பார்த்தோம். அடுத்த பட்டினதார் பாடல் பாடலனா எப்படி இருக்கும்? அவர் பாடலையும் பார்த்துருவோம்ல. ஏ சரி, பாடல் அதுக்கான விளக்கம். நீற்றை புனிந்தென்ன, நீராடி போயென்ன, நீ மனமே மாற்றி பிறக்க வகையறிந்தாய் இல்லையே. மாமர நூல் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய்? ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அலைகின்றாயே. எப்படி பாடியிருக்கார் பார்த்தீங்களா? நீற்றை நெற்றியில் திருநீர் பூசிட்டு கோயில் கோயிலாக ஏறி இறங்கினாலும், எப்படி நெற்றியில் திருநீர் பூசி கோயில் கோயில் ஏறி இறங்கினாலும், 4 வகையான வேதங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன் வேதம், என் 4 வேதங்களில் இருக்க 7 கோடி மந்திரம் படிச்சிட்டாலும் மறுபடியும் ஏன் அவன் அவஸ்தப்படுறான்? மறுபடியும் ஏன் அவன் துன்பப்படுறான்? மறுபடியும் அவனுக்கு ஏன் அவஸ்தை வருது? ஏன் துன்பம் வருது? மறுபடியும் ஏன் அவன் பிறவி கிடைக்குது? வேதங்கள் தான் படித்தாச்சே, மந்திரங்கள் தான் படித்தாச்சே, ஓதியாச்சே. ஆ, இவர் கையில் எடுத்துக்கோங்க, கேளுங்க, இவரையே கேளுங்க. ஏங்க, வேதங்கள் படித்தாச்சு, மந்திரங்கள் படிச்சிட்டேன், ஏன் என்னை விடுவிக்காமல் வச்சுருக்கீங்க? எனக்கு என்ன இங்கே வேலை கேட்கணும்னா இல்லையா? மீண்டும் எதுக்கு பிறவியில் வந்து முக்கி முக்கி எடுக்கிறாரு, பக்கெட்டில் போட்டு முக்கிற மாதிரி? ம், கேட்கணுமா இல்லையா? நெற்றியில் நெத்தியில் வந்து பட்டை போட்டாச்சு, 1008 ருத்ராட்சி கொட்டை போட்டாச்சு, விடுதலை கிடைக்கணுமா இல்லையா? துன்பப்படக்கூடாதா இல்லையா? அப்படிலாம் போட்டால், ருத்ராட்சி போட்டோடனே, நெத்தியில் வந்து பட்டையை போட்டோடனே, 7 கோடி மந்திரத்தை மனப்பாடம் பண்ணோடனே கண்டிப்பாக மோட்சம் கிடச்சிடாது. அப்படி இருந்தால் ஆற்றில் வந்து நம்ம அந்த பிறவிங்கிற ஆற்றில் உள்ளே இருந்தும் ஏன் துறை கரை ஏற முடியாமல் அலைகிறான் என்று கேட்குறார் கடைசியில். பிறவி என்றும் கடலில் மாற்றிக்கொண்டு பிறப்பு இறப்புக்கள் வந்து மறுபடி சிக்கிட்டு துன்பத்துக்கு ஆளாகி மனித பிறவியில் இதை வெளியே வர முடியாமல் சுதந்திரத்தை வந்து அனுபவிக்க முடியாமல் இதுக்கான அடிமையாக இருந்து வாழ்கிற வாழ்க்கை, ஏன் இந்த துன்பம் இத்தனை தெரிஞ்சோம் அப்படின்னா, மனம் எப்போ மாற ரெடியாக இருக்கோ, மனதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் உள்ளம் புகுந்து உள்ளத்தின் உள்ளே போய் அவரை பார்த்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கு விமோச்சனம். உள்ளே தேடணும், உள்ளத்தில் தேடணும், வெளியே தேடக்கூடாது. ஒளிங்கிறது உள்ள மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து புற வழிபாட்டில் சீறு சடங்கு, அது வந்து சடங்கு, அது சாஸ்திர சம்பிரதாயம் சடங்கு, அது வந்து ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகங்கிறது உள்ளே தேடணும், உள்ளே தேடினா தான் கிடைக்கும். திருச்சிட்டு